மாவட்ட செய்திகள் வாசிப்பது விஜய் பிரபு. எர்ணாவூரில் பெற்றோர் செல்போன் வாங்கி தராததால் சிறுமி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோவையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் கிடைக்காத தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை அட்டை அணிந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கவுந்தப்பாடி புஞ்சை புளியம்பட்டி பகுதிகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை பகுதிகளில் கனமழை பெய்தது, இதனால் திறப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மதுரையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வைக்கப்பட்ட 216 சிலைகள் மாசி வீதியில் ஊர்வலமாக சென்று வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டது. நாகை அரசு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டுள்ள பகுதியில் அதிமுகவினருக்கு நிலம் இருப்பதாக நிரூபித்தால் அந்த இடங்களை இலவசமாக எழுதி கொடுக்க தயார் என அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் பதிலடி கொடுத்துள்ளார். கீரனூரில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மலர்தூவி பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். சேலம் வழியாக சென்ற ரயிலில் கஞ்சா கடத்திய கேரள வாலிபர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஊத்து எஸ்டேட் பகுதியில் சுற்றி திரிந்து வரும் அரிக்கொம்பன் யானைக்கு தற்போது பதநீர் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் TV 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.